பூர்வீக சொத்து வழக்கு, வாங்கின சொத்தில் வில்லங்கம், வீட்டில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இப்படி பார்த்தீங்கன்னா இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தீராத பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கும், இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு தான் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. ஏன்னா முதல்ல வந்து திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி சண்டை, அதுதான் இன்றைக்கி நிறைய அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனைகள். சொத்து பிரச்சனைகள்னால் வந்து பூர்வீகத்தில் வந்து வழக்கு, எதிர்ப்புகள், அபகரிச்சிட்டாங்க, சொத்தை ஏமாற்றிட்டாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வாங்குகிற சொத்துலேயே இவங்க வாங்கலையெல்லாம் எந்த வில்லங்கமும் இருக்காது, செக் பண்ணி பார்க்கல நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போட்டு தாய் பத்திரம் எல்லாம் பார்ப்பாங்க, கரெக்டாக இருக்கும். ஆனால் வாங்கின பின்னாடி ஏதோ ஒரு வாரிசு வந்து கையெழுத்து போடல, அப்படி ஒரு வாரிசு இருக்காங்க அப்படின்னு திடீர்னு ஒருத்தன் வந்து எனக்கும் இதில் பங்கு இருக்குன்னு வந்து நிற்பான். அப்படி நிற்கிறப்ப என்னாகும் அப்படின்னா இந்த சொத்து தேவையில்லாத வில்லங்கமாக போய் முடிஞ்சிடும். அப்போ கோர்ட்டு வழக்கு அந்த மாதிரி விஷயங்களில் இது சிக்கி இது வந்து ஒரு வில்லங்க சொத்தாக மாறிடும். இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா வாழ்கிற வீட்டில் தேவையில்லாத கடன், காரணம் இல்லாமல் உடல்நலக்குறைவு, உறவுகளுக்குள்ள காரணமே இல்லாத பகை, சட்டை, சச்சரவு, வீட்டுக்கு நிம்மதியாக போய் ஒரு இரு போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னா தூக்கம் வராமல் வந்து பல விஷயங்கள் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இரவெல்லாம் வந்து தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலே அந்த இடத்துல உருவாயிரும். இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இது முக்கியமாக இந்த அமைப்பு எதை சேர்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய ஜாதகத்தில் குறைபாடுகள், நெகட்டிவான அந்த ஏரியா இருந்துச்சுன்னா இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ இது எப்படி வந்து நம்ம வந்து ஒரு விஷயங்களில் வந்து தீர்த்துக்கிறது அப்படின்னா, அதுக்கான அடிப்படை காரணம் எப்படி இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரவர்களுடைய சுய ஜாதகத்தில் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ அதில் பார்க்கும் பொழுது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, யாருடைய ஜாதகத்திலையெல்லாம் செவ்வாயுடன் ராகு, செவ்வாயுடன் கேது, செவ்வாயுடன் சனி, செவ்வாயுடன் மாந்தி, இந்த செவ்வாயுடன் சேர்ந்த மாந்தி தான் வந்து உச்சபட்சமான இடப்பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியவர். இப்போ செவ்வாயுடன் சேர்ந்த மாந்தி இருந்தாலே அந்த வீட்டில் நிச்சயமாக அவர்களுக்கு நிம்மதியாக இருக்கவே முடியாது. எத்தனை கோடி பணம் செலவழித்து அந்த வீட்டை கட்டியிருந்தாலும் செவ்வாயுடன் சேர்ந்த மாந்தி ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இவர்களுடைய இணைவில் இருந்தாலும் நிச்சயமாக நட்சத்திரத்தை கால் வாங்கியிருந்தாலும், பாதசாவுக்கு அந்த விஷயங்களில் தொடர்பு கொண்டிருந்தாலும், பார்வையாளர் தொடர்பு கொண்டிருந்தாலும் நிச்சயமாக இவர்களுக்கு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 16 சல்லியங்கள் இருக்குது மனிதர்களுக்கு ஆகாதது. அந்த 16 சல்லியங்களில் முக்கியமான சல்லியங்கள் நிச்சயமாக அந்த பூமியில் இருக்கும். அப்படிப்பட்ட சல்லியங்கள் இருக்கும் பொழுது தான் அதை வந்து வெளிக்காட்டக்கூடிய விஷயங்களில் இவருடைய ஜென்ம ஜாதகத்தில் அது வெளிப்பட்டோம். பாரம்பரிய சொத்தில் வந்து பிரச்சனைகள், வில்லங்கம், இதெல்லாம் தீர்க்க முடியாத வில்லங்கம் இதெல்லாம் இருக்குதுங்கிறத அவர்களுடைய சுய ஜாதகத்துலேயே அவங்களோட பிறப்புன்னு சம்மந்தப்பட்டே இது வெளியே வந்துடும். அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்து அணுகி எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது ஜாதகம் இருந்தால் சரி, ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும், அப்போ நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீட்டில் வில்லங்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குங்கிறத எங்களுக்கு நிம்மதி இல்லை, ஆனால் உண்மையிலையுமே அந்த நிம்மதி இல்லாத இருப்பதற்கு இந்த சல்லிய தோஷம்தான் காரணமாக, அப்படி தான் இங்கே இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் ஜாதகம் இல்லாமல் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம்னு வச்சுங்களேன், என்ன அந்த வீடு என்ன அமைப்பில் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம வந்து ஆய்வு பண்ண நம்ம போகிறோம். அப்போ போகிற நேரத்தை வந்து பிரசன்ன நேரமாக எடுத்து உடனடியாக வந்து அந்த இடத்துல வந்து ஜாதக கட்டங்களை போட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த வீட்டில் பிரச்சனை இருந்ததுனால் மாந்தியுடன் சம்பந்தப்பட்ட செவ்வாய், சனியுடன் சேர்ந்த செவ்வாய், ராகுவுடன் சேர்ந்த செவ்வாய், கேதுவுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய பார்வை பெறக்கூடிய செவ்வாய் இருக்கும். அப்போ செவ்வாய் என்பது என்ன அப்படின்னா பூமிகாரகன், நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் நம்மளுக்குன்னு ஒரு கையகலம் இடம் வேணுங்கிறது எல்லாத்துடைய கனவு.
அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வலிமையுள்ள ஒரு கிரகம்தான் செவ்வாய். செவ்வாய் வலுவுள்ள ஜாதகத்திற்கு எல்லாத்துக்குமே நிலம், தோட்டம், காடு, வாசல், வீடு எல்லாமே வந்து வில்லங்கமில்லாமல் அமையும். இதே செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நல்ல நிலையில் இருந்தாலும் இவர்களெல்லாம் வந்து இவர்களுடைய செவ்வாயுடைய பார்வையோ அல்லது வந்து மாந்தியுடைய பார்வையோ மாந்தியுடைய தொடர்போ இணைவோ ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக இவர்களுக்கு அந்த வாங்கிய சொத்தில் நிச்சயமாக அனுபவிக்கிய சொத்தில் பாத்தியப்பட்ட சொத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளை எப்படி தான் தீர்க்கிறது அப்படின்னா நிறைய பரிகாரங்கள் கோயில் குளம் எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாம் வந்து நம்ம வெளியே தான் போய் பண்ணிக்கிறோம். ஆனால் பிரச்சனைங்கிறது உள்ளே இருக்குது. இப்போ உள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையை தீர்க்காமல் நம்ம வெளியே போய் என்ன பரிகாரம் பண்ணாலும் நம்மளுக்கு அது வந்து பலனை கொடுக்காது. ஏன்னா குலதெய்வத்தையே வந்து அணுகிவிடாத அளவுக்கு சில சல்லிய தோஷங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த வீட்டில் எவ்வளோ தான் விளக்கு போட்டு பூஜை பண்ணி வாரம் வாரம் வந்து குலதெய்வத்துக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பெரிய அளவில் பூஜை பண்ணாலும் அந்த அனுகிரகத்தை அணுகக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து உள்ளே வர்றதுக்கு இந்த நெகட்டிவ் விடாது. அப்போ முதல்ல இந்த நெகட்டிவை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ ரிமூவ் பண்ணி அதுக்கான பரிகாரங்களை மிகச்சரியாக செய்யும் பொழுது தான் உங்களுக்கு இந்த 16 விதமான மனிதர்களுக்கு ஆகாத சல்லியங்கள் வெளியேறினா தான் மனித குலத்திற்கு தேவையான 16 செல்வங்களும் உள்ள வரும். இதுதான் வந்து முன்னோர்கள் மிக தெளிவாக பரிகார விஷயங்களில் அனுபவபூர்வமாக உணர்ந்து அதை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் இதுதான் நம்ம பார்க்குறோம். அதனால் ஒவ்வொருவரும் சல்லிய நிவர்த்தி தோஷத்தை பண்ணி நிச்சயமாக நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும்னு தாய் மாசாணியை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வணங்கி எல்லோருக்கும் நல்வழி கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.